மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோ போட்டி சுக்கா செய்ய போகிறோம் நம்மளுடைய ஸ்டாஃப்க்கு. பாய், ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது, போட்டியே சாப்பிடல பாய், நம்ம ஊரில் சாப்பிட்டது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்குன்னா இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோ போட்டி. இப்போ போட்டி பார்த்தீங்கன்னா எப்படி ஒயிட் கலரில் இருக்க பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா போட்டி தொங்கும், அதை வாங்குவோம், அதை வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தா 1/2 கிலோ வரும். சில போட்டி 1/4 கிலோ வரும், சில 3/4 கிலோ வரும், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து ஒரே ரேஞ்சு எல்லா ஆடும் 8 kgல இருக்கிற ஆட்டிலிருந்து வர்ற போட்டியை நீங்கள் வந்து வெட்டி எனக்கு வெயிட் போட்டு 5 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ 5 கிலோக்கு வந்து சிம்பிளாக நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி போட்டு அப்படியே சுக்காவா அப்படின்னா குழம்பு மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் ட்ரை இருக்கக்கூடாது, அப்படியே மசாலா பரட்டிகிட்டு இருக்க மாதிரி செய்ய போகிறோம். நம்ம டபரா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம 1/2 கிலோக்கு ஆயில் ஊற்ற போகிறோம். 1 கிலோக்கு 100 கிராம். இப்போ நீங்கள் சிக்கன் கிரேவி செய்கிறீங்க அல்லது மட்டன் கிரேவி செய்கிறீங்க, போட்டி செய்கிறீங்க, எது செய்கிறா இருந்தாலும் 100 கிராம் போடணும். பிரியாணின்னு செய்யும்பொழுது நம்ம 200 கிராம் போடுவோம், ஏன்னா ரைஸுக்கும் சேர்த்து போடுவோம். இப்போ நம்ம இதில் ரைஸ் போட போகிறது இல்லையா, அதனால் வந்து 1 கிலோக்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோக்கு 1/2 கிலோ போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக போட்டாலும் எண்ணெய் மிதக்கும், கம்மியாக போட்டாலும் எண்ணெய் தெரியாமல் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. சரி, ஆயில் சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போடுவோம். 1/2 கிலோ எப்படி வெட்டி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை விட உங்களால் பொடிசாக நறுக்க முடிஞ்சால் நறுக்கிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 5 கிலோக்கு 1/2 கிலோன்றது ஒரு கணக்கே இல்லை. இருந்தாலும் இதுலேருந்து கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் நமக்கு, அதனால தான் போடுறோம். போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம மொத்தமாக ரெட் ஆகக்கூடாது, ஒரு நடுத்தரமாக ஒரு 50%க்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதை சாஃப்ட் ஆக்கிப்போம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே போடல, நம்ம வந்து டைரெக்டாக என்ன பண்ணுவோம், பவுடரை போட்டுருவோம். இதில் எதுவுமே இருக்கக்கூடாது, நம்ம சாப்பிடும் பொழுது ஒன்றுமே வேஸ்ட்டாக எடுத்து வைக்க வேண்டியது இருக்கக்கூடாது, அப்படியே கண்ணு மூடிட்டு சாப்பிடணும், அந்த மாதிரி நம்ம செய்யப்போம். இந்த வெங்காயம் ஒரு 50%க்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன போட போகிறோம்னா, கருவேப்பிலை போட போகிறோம். இந்த கருவேப்பிலை ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த போட்டியில் இருக்கிற ஸ்மெல்லு வந்து பிடிக்காமலே 50% பீப்புள் சாப்பிட்றது இல்லை நம்ம தமிழ்நாட்டில். அதனால் நம்ம இதை சேர்க்கும் போது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும், போட்டியோட ஸ்மெல்லு பறந்து போயிடும். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கலைங்க, சும்மா ஒரு 1/2 கை பிடி, ஒரு 5 விரல் கடங்குற மாதிரி வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். கையோடு என்ன பண்ண போகிறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஒரு 10 டேபிள் ஸ்பூனுக்கு சேம் ரேஷியோவில் அரைச்சி 1 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன், ஸோ 10 சேர்த்துருவோம். இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்து சும்மா ஒரு கிண்டு கிண்டி நான் என்ன பண்ண, உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். நம்ம அப்படியே விட்டோன்னா கருவேப்பிலை என்ன ஆகிடும்னா, வறுபட்டுரும், நல்லா வறுத்து முறுமுறுன்னு ஆகிடும், அந்த மாதிரி ஆகக்கூடாது. கருவேப்பிலை வந்து சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம போட்டி சேர்த்து வதங்க 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 அந்த போட்டி வேக வேக என்ன ஆகுனா, கருவேப்பிலோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கி போட்டியில் சுத்தமாக ஸ்மெல் இருக்காதுங்க, சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்புறம் ஒரு 25 கிராம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், நைஸாக. ஸோ இந்த மாதிரி நைஸாக நறுக்குனேன். உடைய கையோட தக்காளி 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணும், 1/2 கிலோ தக்காளி. தக்காளியும் நான் பொடிசாக நறுக்கணும் பாருங்கள், ஏன்னா அந்த போட்டியோடு சேர்ந்து மிங்கிள் ஆகிடணும், வெங்காயமும் சரி, பச்சை மிளகாய் சரி, தக்காளி சரி, எல்லாம் அதோட கலந்துடணும். அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது 50 கிராம் மல்லி, மல்லித்தூள், 25 கிராம் மஞ்சள் தூள், 25 கிராம் மிளகாய் தூள், 25 கிராம் கரம் மசாலா பவுடர். எப்படி பார்த்தீங்களா, இப்போ இந்த கரம் மசாலா பவுடர், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இது எல்லாமே 1 கிலோக்கு 5 கிராம் தான். மல்லித்தூள் மட்டும் 10 கிராம், ஏன்னா மல்லியோட ஃப்ளேவர் வரும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை மொத்தமாக அப்படியே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இதில் உப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் சால்ட் போட்டிங்கன்னா 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க, அப்போ 5 கிலோவுக்கு என்ன ஆகும், 5 டேபிள் ஸ்பூன் போடுவீங்க. கல் உப்புன்றதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அதிகமாக போடுறேன், ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக வரும். அப்படியே இந்த உப்பை ஃபுல்லாக ஒரு கிண்டு கிண்டிப்போம். இப்போ நம்ம கொத்தமல்லி 1 கட்டு, அந்த ஒரு 5 விரலுக்கு அடங்குற மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம போட போகிறோம். இப்போ ஏற்கனவே அந்த போட்டியோட ஸ்மெல்லை வந்து நம்ம அடிக்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா, கரம் மசாலா பவுடர் போட்டோம். கரம் மசாலாவில் எல்லா ஸ்பைசஸும் சேர்ந்து அரைக்கக்கூடியது ஒன்று. அப்புறம் கருவேப்பிலை போட்டோம், அப்புறம் மஞ்சள் தூள் போட்டோம், மல்லித்தூள் போட்டோம். இந்த 4 விஷயங்கள் வந்து கவுச்சியை வந்து சுத்தமாக நவுத்திரும். இந்த மல்லியை சேர்த்துடலாம்.
யாரெல்லாம் போட்டி பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எனக்கு டெய்லி போட்டி செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. இப்போ கொத்தமல்லியும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்ச 5 கிலோ போட்டியை இதில் ஆட் பண்ணிடுவோம். அது பாருங்கள் எப்படி வருது, உதிரி உதிரியாக மல்லிப்பூ மாதிரி. இப்போ நம்ம இந்த மசாலாவை பெரட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து மொத்தமாக இந்த போட்டியில் பெரட்டிட்டோம். மசாலாவே தெரியல பாருங்கள், சும்மா பேருக்கு தான், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு போட்டோம். நம்ம போட்டி குழம்பு மாதிரி வச்சுட்டோன்னா போட்டியில் போய் மசாலா ஒட்டாது. தனியாக குழம்பு தனியாக போகும், போட்டி அப்படியே இருக்கும், அது சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியாது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அப்படியே பெரட்டிட்டு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, தண்ணி, இது வேகிறதுக்கான தண்ணியை நம்ம ஊற்றப்படுறோம். எவ்வளோ ஊற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இதை பாருங்க, அவ்வளோதான், ஊற்றிட்டோங்க. இப்போ தட்டை மூடிட்டு ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வைப்போம். ஹையில் வச்சுட்டு ஒரு கொதி கொதிக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வெந்துட்டுருக்கும் பொழுது 1/2 மணி நேரத்தில் வேகலாம், இல்லை ஒரு 45 மினிட்ஸ் ஆகலாம். பட் நம்ம வந்து ஒரு 1/2 அன் அவர் கழித்து திறந்து பார்ப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிண்டினேன். நம்ம வேற ஒரு தண்ணி ஊற்றணும். அப்புறம் போட்டியிலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வந்தது, அந்த தண்ணியிலேயே அது வெந்து 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 இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கு பாருங்க. அடடா, அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. போட்டி வெந்துருச்சுன்னு தெரியணும்னா அவர் லேசாக சுருண்டுப்பார், அப்போது கண்டுபிடிச்சிடதான் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இதில் பெப்பர் பவுடர் அண்ட் சீரகம் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ண போகிறோம். சீரகம் பவுடர் 25 கிராம், மிளகுத்தூள் 50 கிராம். இது ரெண்டையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், காரம் சேர்த்துட்டோம், புளிப்பு இதில் வராது. ஏன்னா நம்ம வந்து 5 கிலோவுக்கு சேர்த்தது வெறும் 1/2 கிலோ தக்காளி, அதனால் 2 எலுமிச்சம்பழம் சின்ன சைஸ், பெருசாக இருந்தால் 1 எலுமிச்சம்பழம் போதும். சார் வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ இந்த போட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இந்த ஜூஸினஸ் எப்படி வருது அப்படின்னா, நம்ம வந்து அதில் ஒரு 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி இதில் சேர்த்தோம், அதனால தான் இந்த ஜூசினஸ் வந்தது. இல்லைன்னா வெறும் ஆயிலும் போட்டி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், அப்படியே சுக்காக வந்துருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு அதே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஏன்னா நம்ம பெப்பரும் சீரகம் பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பெப்பர் பவுடரும் சீரகம் பவுடர் வந்து ஆரம்பத்திலே போடக்கூடாது, போட்டால் கசப்பு வந்துடும். கடைசி டைமில் போட்டு இதை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும், அவ்வளோதான், இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. பெப்பரும் சீரகம் போயிட்டு ஃபுல்லாக போட்டியில் மிக்ஸ் ஆகி இந்த கலரே மாறி டெம்ப்டிங்காக இருக்குது. இதை பாருங்கள், அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிட வேண்டியதான். இப்போது நீங்களும் போட்டி செய்யணுன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நிறைய மெத்தட் இருக்குது. கத்திரிக்காய் இந்த பருப்பு போட்டு செய்கிறது இருக்குது, அப்புறம் வந்து பருப்புனா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகாய் தூள்லே அந்த கலர்லேயே செய்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து கிரீன் மசாலா போட்டு செய்கிறது இருக்குது. அதில் ஒரு மெத்தட் இது. இந்த மெத்தடில் செஞ்சோன்னா போட்டி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.